அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி தமிழில் நம்ம வந்து எனது ஒரு உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு தமிழர்களின் வீரக்கலைகள். சரியா, நம்ம தமிழர்களோட வீரக்கலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னதுன்னு. ஏறுதழுவுதல், சிலம்பாட்டம், வில்வித்தை, மற்போர், இது நாலும் தான் என்னது நம்ம தமிழர்களோட வீரக்கலைகள். அதாவது பழங்காலந்தொட்டு வந்து நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கிற கலைகள். சரியா, இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஏறு தழுவுதல். இதில் வந்து ஏறு அப்படின்னா என்ன அப்படின்னா காளை, ஒரு காளை மாட்டை தான் இது குறிக்குது. காளை மாட்டத்தை வந்து தழுவுறது அப்படிங்கிறது தான். சரியா, இப்போ சொல்கிறோம்ல ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது, அதுதான் என்னது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பேர் தான் இப்போ பழங்காலத்தொட்டு வந்து இப்படி வந்து மாறிடுச்சு. சரியா, இது வந்து நம்மளோட பண்டைய தமிழர்கள் வந்து வீரக்கலைகளில் இதுவும் ஒன்று. இது எப்படி அப்படின்னா முன்னாடி காலத்துலலாம் என்னது அதோட கொம்பை பிடிச்சாங்கன்னா தான் என்னது வீரம், அதோட வாழை பிடிச்சாங்க அப்படின்னா அது வந்து என்னது கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வாழை பிடிச்சோம் அப்படின்னா அதோட காலால் உதைப்பட்டு என்னது நம்ம மண்ணில் தானே கீழே விழுகுவோம், அதைத்தான் சொல்கிறாங்க. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, ஏறுதழுவுதலில் கலந்துக்கணுன்னா அந்த வீரர்களும் சரி மாட்டுக்கு என்னது உடல் தகுதி சோதனையெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் என்னது அந்த போட்டிகள்லேயும் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. ஆனால் இது முன்னாடி காலத்தில் வந்து என்னது பொங் ஏதாவது இந்த பச்சை பசேர்னு இருக்கிற அந்த வயல்வெளிகள் சூழ்ந்த பகுதியில் தான் இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்னது எல்லா ஊர்களையும் பொங்கல் திருவிழா அப்போ இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது வந்து என்னது கடைபிடிக்கிறாங்க. இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் வலிமை இருக்கணும், அதே மாதிரி என்னது மன வலிமையும் இருக்கணும். அடுத்தபடியாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலம்பம் அப்படின்னா என்னது இப்போ வந்து என்னது நம்ம மக்கள் வந்து எல்லாருமே இந்த சிலம்பத்தை வந்து கற்றுக்கிட்டு வர்றாங்க. முன்னாடி காலத்தில் யார் சிலம்பம் வந்து முன்னாடி காலத்துலலாம் அவர் தங்களை தற்காத்து கொள்கிறதுக்காக பயின்ற ஒரு கலைகளில் தான் இதுவும் வந்து ஒரு வீர விளையாட்டு. ஆனால் என்னது இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாருமே இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு இதை வந்து விளையாட்டாக வந்து எனது கற்றுக்குறாங்க. சிலம்பாட்டத்தில் வந்து இது வந்து என்னது சிலம்பாட்டத்துக்கு கம்பு சுழற்றுதல் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இதுக்கு வந்து எனது சிறுவாறை கம்பு அப்படிங்கிற ஒரு மூங்கிலிருந்து தான் எனது கம்பு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நல்லா வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையது அது. ஆனால் என்னது இப்போ வந்து இந்த சிலம்பக்கலையில் எனது மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள் பட்டா, வளரி போன்ற எல்லா ஆயுதங்களையும் எனது இந்த சிலம்பத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மனிதனோட நாடி நரம்பு மனசு எல்லாத்தையும் எனது ஒருங்கிணைச்சா மட்டும்தான் இந்த வந்து சிலம்பத்தை வந்து எல்லாராலையும் கற்றுக்க முடியும். அடுத்தபடியாக நம்மளோட வீரக்கலைகளில் ஒன்று என்ன அப்படின்னா வில்வித்தை அப்படின்னா என்னது வேடிக்கை காட்டுறதுன்னு சொல்லுவோம்ல அதான். வில்வித்தை வந்து என்ன அப்படின்னா முன்னாடி வந்து என்னது ஒரு எல்லாருமே என்ன அப்படின்னா விரும்பி விருப்பத்தோடு கற்றுக்கிட்ட ஒரு கலைகளில் ஒன்று. ஆனால் வந்து இது வந்து என்ன அப்படின்னா இது மூலியமாக போரில் வந்து இவங்க என்னது எதிரிகளை அழிக்கிறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் தான் இந்த வில்வித்தை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் வந்து சிறந்து விளங்கினவர் யார் அப்படின்னா கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒருத்தரார வல்வில் ஓரி. சரியா, இவரை பற்றி என்ன அப்படின்னா புறநானூறு பாடல்கள் மூலயமா நம்மளுக்கு நிறைய கருத்துக்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் தற்பொழுது என்னது இந்த வில்வித்தையை எதில் நம்மளோட ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து ஒரு முதன்மையான விளையாட்டாக வந்து இதை சேர்த்துருக்கிறதுனால நம்ம தமிழர்களோட பெருமையும் வந்து இதில் எனது கலந்துருக்கு. அடுத்தபடியாக என்ன அப்படின்னா மற்போர் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு ஆயுதமே எதுவுமே இல்லாமல் இரண்டு மனிதர்கள் வந்து என்னது அவங்களோட வலிமையை வந்து பறைசாற்றும் விதமாக போட்டிட்டு தான் என்னது மற்போர். சரியா, மல் அப்படின்னா என்னது வலிமை அப்படின்னு இது. சரியா, இது வந்து என்ன அப்படின்னா இந்த மல்யுத்தத்தில் வந்து இப்போ வந்து இந்த உலக நாட்டில் எல்லாருமே இந்த இதை வந்து பின்பற்றுறாங்க. இந்த மற்போரில் வந்து இரண்டு வீரர்கள் வந்து அவங்க தலையையும் காலையும்
வச்சு தான் என்னது இதில் வந்து விளையாடுவாங்க. இதுவும் வந்து வீர விளையாட்டாக பின்னாடி காலத்தில் வந்து மாறிடுச்சு. இதுவும் எனது ஒவ்வொரு மாநிலத்துமே மற்போர் கழகம் அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் எனது ஒலிம்பிக் போட்டியில் ஒரு முதன்மையான விளையாட்டு. இதே மாதிரி பண்டைய காலத்தில் வந்து அதிகமான விளையாட்டுகள் வந்து இருக்குது. அது எல்லாமே என்னது ஒரு மனிதனோட உடல் உறுதியை தான் ஒருத்தவங்க விளையாட்டு மூலயமா தான் என்னது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் என்னது எல்லாருமே என்னது விளையாட்டுகளில் வந்து கலந்துக்கணும். அடுத்த வகுப்பில் வந்து ஒரு துணைப்பாட கதையை பற்றி பார்க்கலாம். நன்றி.